என்னடா குமரேசா, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? டேய், துக்கமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் மனச திறந்து சொல்லணும், வாய திறந்து சொல்லு. என்னாச்சு? சொல்லிட்டுமா சார்? சொல்லுடா. சொல்லிட்டுமா சார்? அட சொல்லி தொலைடா சார். உங்க பொண்டாட்டி? என் பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டி? என் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. செத்து போயிட்டாங்க சார். ஐயோ, நான் சொல்றத கேளு. இந்த காமெடியை இந்த சொட்டத்தில தான் வச்சிருக்கேன். சார், அப்படியே சங்கதி. ஏய் சீ, போங்கடா. யோ, உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா அவ கால்ல விழுந்து கும்பிட்டு அதை கரெக்ட் பண்ற வழியை பாரு. எதுக்கு தேவையில்லாம எங்க பேரை டேமேஜ் பண்றேன்? இந்த ஆளை கழுத்தை நெரிச்சு கொன்னு லேபில கொண்டு போய் தொங்க விட்டு காசு நோய் வந்து செத்தம எலும்பு கூட இப்படித்தான் இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் காமிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நீ வா. ஹலோ, சாரி. எங்க அவ? ஏண்டா சோகமா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு என் பொண்டாட்டி செத்து போட்டான்னு என் குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். ஏண்டா அப்படி செஞ்ச? ஆனா அது ஒண்ணு இல்ல சார். வீக்கா இருக்கிறவங்க கிட்ட ஷாக்கான நியூஸ் சொன்னா ஹார்ட் அட்டாக் வரும் நான் பேப்பர்ல படிச்சேன். அது உண்மையா இல்லையான்னு உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அத கொஞ்சம் குடு. புக்கால அடுத்த புதுக்குடிக்கு போவேன்னு நான் படிச்சேன்டா.